அதாவது எவ்வளவோ நம்ம கமர்ஷியலா எத்தனையோ படங்கள் பாக்குறோம், செத்து வெளியே வர்றோம், உயிரை உயிரை விட்டுட்டே வெளியே வர்றோம் அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரியான படங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கணும். ரொம்ப நல்ல படம், தியேட்டரில் ரொம்ப மெம்பர்ஸ் கம்மியாக இருக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் நல்ல படத்துக்கு வந்து இவ்வளோ இல்லை, நம்ம சொல்கிறோம் நல்ல படமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல படம் வந்துருச்சு, நம்ம பார்க்குறதுக்கு தான் நம்ம ரெடியாக இருக்கணும். அது கரெக்டான ஃபீலில் போகுது, இந்த படம் ஏன் ஸ்லோவாக போகுது அப்படின்லாம் கிடையாது. இந்த படத்துக்கான ட்ராவல் இது தான், நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒருத்தன் வந்து ஒரு இது கூட ட்ராவல் பண்ணுறானா அவன் கடைசி வர எந்த அளவுக்கு இருப்பான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக. நல்ல நடிகர் தான் அவர், என்னென்னா எல்லாருமே தான் கமர்ஷியல் எஸ்பெக்டாக வெளிவந்தால் மட்டும்தான் தலைசிறந்த நடிகர் அப்படின்றது தான் நம்மளுடைய ஐடியாலஜியாக இருக்குது. மற்றபடி அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் படத்தில். விக்ராந்தோட ஆக்டிங் எப்படி? நல்லா பண்ணியிருக்கார். அவருக்கு ஒரு இது ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக வரும். ஒரு மைனா அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான படமாக இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல படத்துக்கு வரவேற்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆடியன்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க, போக போக பிக்கப் ஆகும். நல்லா இருக்கு சார். எடுத்தாலும் பெருசா பண்ணிருந்தாங்க. விக்ராந்த் வசுந்தராதான் ஸோ படம் ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிள், என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு 7/10 கொடுக்கலாம். தேங்க்யூ ப்ரோ.